வணக்கம். இன்னைக்கு நம்ம கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தனியா 5 ஸ்பூன், 5 ஸ்பூன் தனியா நல்லா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். நான் காஷ்மீரி ரெட் சில்லி 5 போடுறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், ஆயில் விடக்கூடாது. ஆயில் விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். நான் கலருக்காக தான் காஷ்மீர் ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். அடுத்ததை இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். அரைச்சி பொடி பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கூட கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற அந்த ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் இது கூட நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இது கூட நான் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பியூரி பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளி நான் ஆட் பண்ண போறேன். இது நல்லா வதங்கணும், அந்த ராஸ்மெல்லாம் போகணும். நான் சைடில் எண்ணெய் வந்து வச்சு வரணும். கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்சிகம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான்
நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போடுறேன். நான் கியூபா கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் ஆட் பண்ண போறேன். இப்போ